இஸ்ரேலிடம் இருந்து ட்ரோன்களை வாங்கும் இந்தியா போர் விமானங்களில் பொருத்தப்படவிருக்கும் புதிய கதிர்வீச்சு பொறுமுறை எல்லை தொடர்பான குற்றச்சாட்டை ஐநாவில் தெளிவுபடுத்தியது இந்தியா இலங்கைக்கு கடன் வழங்குவதில் சீனாவை மூந்தியது இந்தியா இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகளின் அடிப்படையில் புதிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா இஸ்ரேலிடமிருந்து மூன்று ரொகான் எம் கே லெவன் எனும் ஆளில்லாத விமானங்களை ட்ரோன்களை கொள்வனவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியா நான்கு ரொஹான் எம் கே லெவன் என்கின்ற ட்ரோன்களை அவசர கால தேவைக்கு குத்தகை முறையில் கொள்வரவு செய்திருந்த நிலையில் தற்போது மேலும் இரண்டு ட்ரோன்களுக்கு முற்பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுடனான ட்ரோன்கள் கொள்வனவு ஒப்பந்தம் சுமார் இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கடந்த காலங்களில் சீனாவுடன் ஏற்பட்ட எல்லை முரண்பாடுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு வலுவை அதிகரிக்கும் வகையில் மேற்படி ட்ரோன்களின் பயன்பாட்டை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்ததாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இஸ்ரேலின் உற்பத்தியான ரொஹான் எம் கே லெவன் என்னும் ஆளில்லாத ட்ரோன் விமானங்கள் அனைத்து வகையிலான ஆயுத தளபாடங்களையும் சுமந்து செல்லும் ஆற்றல் கொண்டது எனவும் ரொட்டாக்ஸ் நைன் ஒன் ஃபைவ் எனப்படும் இரட்டை இயந்திரம் கொண்டதுடன் பல்துறை செயற்பாட்டு விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இந்த ட்ரோன்கள் சுமார் பத்தாயிரம் மீட்டர் உயரம் பறக்கக்கூடியவை என்பதுடன் நாற்பத்தி ஐந்து மணித்தியாலங்கள் வானில் தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது சுக்கோ இனத்தைச் சேர்ந்த எனப்படும் சூப்பர்சோனிக் போர் விமானங்களில் புதிய வகை இயந்திர பொறிமுறை சேர்க்கப்படவுள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதன்படி பொருத்தப்படவுள்ள புதிய பொறிமுறையானது டிகோய் எனும் பெயரினால் அழைக்கப்பட இந்த டிகோய் பொறிமுறையின் தொழிற்பாடு குறித்து இந்திய பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரி கருத்து தெரிவிக்கும்போது போது டிகோய் சூப்பர்சோனிக் போர் விமானங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் ஏவுகணைகளில் தொழிற்படும் இதன் தொழிற்பாடு என்னவெனில் இலக்கை நோக்கி எதிரிகளினால் ஏவப்படும் ஏவுகணைகளை வேறொரு திசை நோக்கி கவர்ந்து அவற்றை ஏமாற்றும் செயற்பாடு ஆகும் அதாவது உண்மையான இலக்கை விட்டு பொய்யான இலக்கு நோக்கி கவர்வதுடன் எதிரிகளின் ஏவுகணைகளை கதிர்வீழ்ச்சி முறைக்கு உட்படுத்தி திசை மாற்றும் செயற்பாடு ஆகும் என தெரிவித்திருந்தார் மேலும் இந்த பொறிமுறை ரேடார் கருவியுடன் நேரடி தொடர்பை கொண்டிருப்பதுடன் அதிவேக செயற்பாட்டு தொழில்நுட்பத்தையும் கொண்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பொறிமுறை சூப்பர்சோனிக் போர் விமானங்களுக்கு மாத்திரமே தற்போது பயன்படுத்தப்படும் நிலையில் உள்ளதாகவும் இதன் பயன்பாட்டிற்கு அதிகளவு மின்சாரம் செலவழிவதாகவும் பாதுகாப்பு உயரதிகாரி தெரிவித்திருந்தார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கிடையில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் எல்லை முரண்பாடுகள் காரணமாக இரு நாடுகளும் முட்டிக்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது நிலையில் பாகிஸ்தான் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு மையத்தில் இந்தியாவின் செயற்பாடுகள் குறித்த முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தது இந்தியா மேற்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் மனித உரிமை மீறல் மற்றும் அதிகார பரவல் போன்ற சட்டவிரோத செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபடுகின்றது எனவும் இஸ்லாமிய மக்களின் ஆன்மீக விடயங்களில் தலையிடுகின்றது என்பன போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் ஐநாவின் பாதுகாப்பு மையத்தின் கூட்டத்தில் இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவுடன் இந்தியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைத்த பாகிஸ்தானின் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தையும் பதிலையும் இந்தியா வழங்கியிருந்ததாகவும் இந்தியா ஜம்மு மற்றும் காஷ்மீர் எல்லைப் பிரதேசத்தில் மேற்கொண்டு வரும் அபிவிருத்தி மற்றும் புனரமைப்பு பணிகள் என்பவை குறித்த தெளிவான விளக்கத்தையும் வழங்கியிருந்ததாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்தியாவுக்கு தொடர்ந்தும் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் காணப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையை பந்தாடுவதில் சீனாவும் இந்தியாவும் கடும் போட்டி போட்டு செயற்பட்டு வருகின்றன இலங்கையின் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் மத்தியில் இலங்கை சர்வதேச நாடுகளிடம் இருந்து கடன்களை வாங்கி குவித்து வருகிறது இந்த நிலையில் சீனா இலங்கைக்கு அதிக கடன்களை கொடுத்த ஒரு பட்டியலில் முதலிடத்தில் இருந்து வந்தது இது இவ்வாறு இருக்க இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரையிலான கடந்த ஐந்து ஆண்டுகளில் சீனா தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இலங்கைக்கு வழங்கியதால் இலங்கையின் மிகப்பெரிய கடன் வழங்குனதாக சீனா காணப்பட்டு வந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நான்கு மாதங்களில் மொத்தமாக தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி உட்பட சுமார் நான்கு பில்லியன் பெருமதியான உணவு மற்றும் இதர உதவிகளை இந்தியா இலங்கைக்கு வழங்கியுள்ளதாகவும் இதனால் இலங்கைக்கு அதிக கடனுதவிகளை வழங்கிய நாடாக இந்தியா தற்போது மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க